ஹலோ, நம்மக்கிட்ட இப்போ மூணு வாழைப்பழங்கள் இருக்கு. இத்தனை மூணு வாழைப்பழங்கள் இருக்கு. இந்த மூணு வாழைப்பழத்தோட எத்தனை வாழைப்பழங்களை சேர்த்தா நமக்கு 10 வாழைப்பழங்கள் கிடைக்கும். அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். மூணோட எதையாவது சேர்த்தா நமக்கு 10 வாழைப்பழங்கள் கிடைக்கணும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, பத்து. 10 வாழைப்பழங்கள் கிடைக்கணும். எவ்வளோ சேர்க்கணும் யோசிங்க பார்ப்போம். வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ இதை யோசிச்சுட்டு திரும்பவும் வந்து வீடியோவை பாருங்கள். சரியா யோசிச்சிங்களா? நல்லா. சரி, இப்போ நம்ம 10 வாழைப்பழம் கிடைக்கிற வரைக்கும் இந்த பக்கம் ஒன்று ஒன்றா வாழைப்பழத்தை சேர்த்து பார்ப்போம், 10 வர வரைக்கும். சரியா? இப்போது மூணோட இன்னொரு ஒன்றை சேர்த்தா எத்தனை? நாலு. நாலாவது வாழைப்பழம். சரியா? இது அஞ்சாவது வாழைப்பழம். இது ஆறு. ஏழாவது வாழைப்பழம். எட்டு. ஒன்பதாவது வாழைப்பழம். பத்தாவது வாழைப்பழம். சரி, இப்போ நமக்கு இந்த பக்கம் 10 வாழைப்பழங்கள் கிடச்சிருச்சு. எத்தனை வாழைப்பழம்? 10. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, 10 வாழைப்பழம் நமக்கு இந்த பக்கம் கிடச்சிருக்கு. அதாவது மூணோட சில வாழைப்பழங்களை சேர்த்தா நமக்கு 10 வாழைப்பழங்கள் கிடச்சிருக்கு. ரெண்டு பக்கமும் இப்போ 10 வாழைப்பழங்கள் இருக்கு. எத்தனை வாழைப்பழங்களை சேர்த்தோம்? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு. சரியா? இப்போ மூணோட ஏழு வாழைப்பழங்களை சேர்த்ததும் நமக்கு மொத்தமாக 10 வாழைப்பழங்கள் கிடைச்சிருக்கு. மூணோட ஏழு வாழைப்பழத்தை, ஏழு வாழைப்பழத்தை சேர்த்ததும் 10 வாழைப்பழங்கள் கிடைச்சிருக்கு. சரியா? இப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் நமக்கு சமமாக இருக்கான்னு பார்ப்போமா. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, 10. இந்த பக்கம், இந்த பக்கம் எத்தனை இருக்குது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, 10. ஸோ ரெண்டு பக்கமும் இப்போ சமமாக இருக்குது. சரியா?